நல்ல செம்மையாக ஒரு பிரியாணி சாப்பிட்றது சொல்லிட்டோம்னா இன்றைக்கி எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு நாங்கள் போனேன். இந்த கன்வென்ஷன் ஹால் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஹெக்டே நகரில் தான் இருக்குது. இது ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ் அண்ட் மோஸ்ட் ஃபேமஸ் கன்வென்ஷன் ஹால் இன் பெங்களூர். இந்த கன்வென்ஷன் ஹாலில் நம்ம பையன்களை எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, அதுக்கப்புறம் நேராக அப்படியே உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு பொண்ணு மாப்பிளை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட எடுத்துட்டு போகலாம் சொல்லிட்டு அப்படியே போனேன். போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்த வேலை பார்க்கலாம் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அங்கே போய் பார்த்தாக்க நம்ம 90s கேங் அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன எல்லாத்தையும் ஜாலியாக பேசினேஷன் அப்படியே சாப்பிட உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சம்பவமே பண்ணாங்க. ரொம்ப நேரம் ஆகி கூட சாப்பாடே வரல. நாங்கள் கத்தி கத்தி கூப்பிட வர ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எப்படி வந்து வச்சாங்க, இதுக்கு நடுவில் எப்படா வீட்டுக்கு போவோம்னு ஒருத்தன், எப்படா சோறு போடுவான்னு ஒருத்தன், அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அங்கே இருந்துச்சு. இதில் இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஷன் வேறு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. இந்த அரியாலி சிக்கன், அப்புறம் சிக்கன் கபாபு, சப்பாத்தி, சேமியா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. இதெல்லாம் சாப்பிடவே உண்மையிலே ரொம்ப தரமாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா குக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா சூப்பராக குக் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒரு பீஸும் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா கடைசியில் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த காரத்தில் கண்ணு கலர் தான் மிச்சம்.